வணக்கம். இது கொரோனா காலம். கொரோனா காலத்தில் மக்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ ரீதியிலான சந்தேகங்களை இந்த திரையின் கீழ் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்கள் சந்தேகங்களுக்கு பதில்களை கேட்டு மருத்துவரிடம் விளக்கம் பெறலாம். மக்கள் தங்களுடைய தொலைபேசி எண்களை கீழே திரையில் நாங்கள் தற்போது தெரிவித்து வருகிறோம். அதை குறித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தற்போது நம்முடன் அரங்கத்தில் இரண்டு மருத்துவர்கள் இணைகிறார்கள். மருத்துவர் ஜெயவர்தன், மற்றொரு மருத்துவர் கீழ்ப்பாக்கத்திலிருந்து கோவிந்தராஜலு. இருவருக்கும் வணக்கம். டாக்டர் கோவிந்தராஜலு, சென்னையில் தற்போது கொரோனா தொற்று ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்திருக்குது அப்படின்னு ஒரு எண்ணிக்கை மூலமாக நமக்கு தெளிவாக புலன்படுது. எந்த அளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கு? இப்போதைக்கு என்ன மாதிரியான கேசஸ் உங்களுக்கு வருது? சென்னையில் கொரோனா தொற்று ஓரளவுக்கு கட்டுப்பட்டிருக்கு. இப்போ கேஸ் சமசீராக ஒரு பிளாட்டு லெவலில் வந்திருக்கு. நிறைய இந்த ஊரடங்கு சட்டம், அப்புறமா வந்து நிறைய பப்ளிக் எஜுகேஷன், அவங்களுக்கு வந்து ஹேண்ட் வாஷிங், மாஸ்க்கு, அந்த மாதிரி டெக்னிக்ஸ்னால் கட்டுப்படுத்த முட்டிருக்கு. மோர் கேசஸ் ஹேவ் பீன் டிடெக்டடு, டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணி நான் லாட் ஆஃப் கேஸ் ஹேவ் பீன் டிடெக்டட். அவங்களெல்லாம் ஊரட ஹவுஸ் குவாரண்டைன் இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு சென்னையில் கட்டுப்படுத்தியிருக்கோம். டாக்டர் ஜெயவர்தன், தற்போது இந்தியாவில் கொரோனா தொற்றுடைய எண்ணிக்கை 15 லட்சத்தை தாண்டியிருக்கு. உயிரிழப்பும் கிட்டத்தட்ட ஒரு 35,000 தாண்டியிருக்கு. இந்த எண்ணிக்கை அப்படின்றது இந்திய அளவில் கொரோனாவுடைய வீச்சு அதிகரிச்சுட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு கட்டுப்பாடுக்குள் வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மற்ற நாடுகளில் இந்த 15 லட்சம் அப்படின்றது ரொம்ப குறைவான நாட்கள்லேயே எட்டிட்டாங்க. ஆனால் நாம் கிட்டத்தட்ட ஒரு 100-150 நாட்களுக்கு பிறகு தான் இந்த அளவுக்கு நம்ம எண்ணிக்கையை அடைஞ்சிருக்கிறோம். இவ்வளவு மக்கள் தொகை கொண்ட நாட்டில் இந்த பரவல் அப்படின்றது ஓரளவுக்கு குறைவான பரவல் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லை இது அதிகம், இன்னும் கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இது வந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து சக்ஸஸ்னே எடுத்துக்கலாம். நீங்கள் 15 லட்சங்கிறது வந்து இப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 135 கோடி, 135 கோடிக்கு 15 லட்சம் கேஸுங்கிறது அது ஒரு 4 மாதத்துலங்கிறது சக்ஸஸ் தான். மற்றொன்று விஷயம் என்ன பார்க்கணும்னா இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா 3% கீழே தான் இருக்குது. நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட 2% கீழே தான் இருக்குது, 1.6 தான் சொல்கிறாங்க இறப்பு விகிதம். இது வந்து மற்ற கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், மெக்சிகோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது வந்து என்ன சொல்கிறது, நல்ல விஷயம்னு இல்லை, இப்போ அந்த நாடுகளை கம்பேர் பண்ணுறபோது நம்ம நல்லாவே பண்ணிகிட்ருக்குறோம். பட் என்னென்னா இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு. இப்போ வந்து நம்ம ஜூலை மாதத்தில் இருக்கிறோம், அடுத்தது வந்து ஆகஸ்ட்டு செப்டம்பர். எப்டமாலஜிஸ்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் இது போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் டைம் டு செலிப்ரேட் விக்ட்ரி, இன்னும் லாங் வே டு கோ, அது மாதிரி தானே சொல்ல வேண்டும். தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 7,000 அளவுக்கு கொரோனா தொற்று அப்படின்றது பதிவாகியிருக்கு. மாவட்டங்களினுடைய வீழ்ச்சி அதிகம் இருக்குது. இப்போ மாவட்டங்களில் இந்த கொரோனா தொற்று கட்டுப்படுத்துவதற்காக நிறைய முயற்சிகள், மாவட்ட ரீதியான உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு அரசு இப்போ அண்மை காலத்தில் நிறைய நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த கட்டமைப்பு இல்லாமல் மருத்துவர்களுடைய தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா? மருத்துவர்கள் எந்த அளவுக்கு அவைலபிளாக இருக்காங்க? 10,000 பேருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மருத்துவராக இருக்கணும் அப்படின்றது ஒரு அரசுடைய கொள்கையாக இருந்தாலும் கூட அது நிறைவேற்றப்பட்டிருக்கா? இப்போ இருக்கக்கூடிய மேன் பவர் போதுமான அளவுக்கு இருக்கா டாக்டர் கோவிந்தராஜலு? இப்போது இருக்கக்கூடிய மேன் பவர் போதுமான அளவுக்கு இருக்குது. ஆனால் கேஸ் அதிகமாக ஒருவேளை மேன் பவர் தேவைப்படலாம். தற்போது நம்மளுடைய தமிழக அரசு போதுமான மேன் பவர் நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணி எம்ஆர்பியில் அதிலெல்லாம் ரெக்ரூட் பண்ணி நிறைய டாக்டர்ஸு செவிலியர்லாம் ரெக்ரூட் பண்ணி மேன் பவர் தற்போது போதுமான அளவு இருக்கிறது. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ண முடியும், இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது குறைஞ்சபட்சம் ஒரு அனுபவ அறிவு அப்படின்றது எல்லா மருத்துவர்களுக்கும் இருக்குது. ஆனால் இந்த மட்டும் இல்லாமல் வெவ்வேறு விதமான வைரஸ்கள் இருக்குது அப்படின்றது தொடர்ச்சியாக இந்த கோவிட் 19 வர ஆரம்பிச்சுலேருந்து நமக்கு வரக்கூடிய கருத்து. இப்போ ஒரே பேட்டர்ன் போல் வைரஸ் நமக்கு வருதுங்களா, இல்லை வெவ்வேறு பரிணாம வளர்ச்சி கொண்ட வைரஸை நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களா டாக்டர் கோவிந்தராஜ்? ஆக்சுவலாக தேர் ஆர் நிறைய ஜெனட்டிக் வேரியன்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குன்னு ரிசர்ச் போயிட்டுருக்கு. பட் ஸோ ஃபார் அதனுடைய ரிசல்ட்ஸ் இட் இஸ்
இன்னும் கொஞ்சம் வர வேண்டியிருக்கு. பட் கோவிட் வந்து இப்போ புது டிசீஸ்னால வியாதினால டிசீஸ் கோர்ஸ் வெவ்வேறு இருந்தாலும் வி ஃபார்ம் ப்ரோட்டோகால்ஸ் ஆஸ் அண்ட் வென் டிசீஸ் மேனிஃபெஸ்டேஷன் வேறு ஒவ்வொரு மாதிரி வரும்போது. பட் வி எல்லா மருத்துவமே ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். வேரியன்ட்ஸு ஜெனட்டிக் வேரியன்ட்ஸு இப்போது ஐசிஎம்ஆர் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க, வேரியஸ் ஜெனட்டிக் வேரியன்ட்ஸ் இருக்குன்ட்டு. பட் மேனிஃபெஸ்டேஷன் பார்த்திங்கன்னா சிறு டிஃப்ரென்ஸோடு தான் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குது. மேஜராக ஒன்றும் இல்லை, ஒரே சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி சிஸ்டம் இப்படி வருதுன்னு வெவ்வேறு வைரஸ்கள் இருந்தாலும் கூட ஒரே மாதிரியான வைரஸ் தாக்குதல் தான் இப்போ நம்ம சந்திச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக திருப்பத்தூர்லேருந்து நேயர் பாலாஜி நினைக்கிறார். பாலாஜி உங்களுடைய கேள்வி என்ன? அந்த வேறு ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தாலும் பாலாஜி நீங்க இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் பாலாஜி, உங்களுடைய கேள்வி. சார் ஆக்சுவலா வந்து சைனஸ் ப்ராப்ளம் எனக்கு வந்திருக்கு சார் ஆல்ரெடி. வணக்கம் மேடம். சார் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சைனஸ் ப்ராப்ளம் வந்துட்டு ஆல்ரெடி யூஸ் நான் வந்து டேப்லெட் யூஸ் பண்ண மாண்டே கெல்ஸ் இந்த டேப்லெட் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கேன். கேள்வியை முழுசா சொல்லுங்க. ஹலோ சார். சார் ஆல்ரெடி எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் வந்துட்டு டேப்லெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க. திரும்ப இதே தான் இருக்கு, எனக்கு கண்டினியூ இருக்கு. இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சடனா போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணாக்க ப்ராப்ளம் வந்ததுனால நான் இங்கேயும் லோக்கல்ல அந்த மாண்டெக் ஹெல்த் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். இதனால நான் போனா அங்க ஏதாவது செக் பண்ண ஏன்னா அவங்க ஏதாவது செக் பண்ணுவாங்கன்ற ஒரு சந்தேகம் சார். உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது, எத்தனை வருஷமா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு? புரியல, உங்களோட ஏஜ் என்ன ஆகுது? எனக்கு 34 சார். 34. எத்தனை வருஷமா சைனஸ் இருக்கு? புரியல. எனக்கு வந்து ஒரு 5 வருஷமா இருக்கு சார். 5 வருஷமா இருக்கு. சரி ஓகே. டாக்டர் ஜெயவர்தன் இதுக்கு உங்களுடைய பதில். தேங்க்யூ சார். சைனஸ்ங்கிறது வந்து பேசிக்கா ஒரு அலர்ஜி சம்பந்தப்பட்ட இது ப்ராப்ளம். அது இது ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது. அதனால நீங்கள் இதுவும் நீங்கள் இன்ஃபெக்ஷன் கொரோனா வைரஸோடு இது சேர்த்து குழப்பிக்க வேண்டாம். கொரோனா வைரஸ்ங்கிறது இன்ஃபெக்ஷன். பொதுவாக அதில் தான் ஃபீவர் இருக்கும், த்ரோட் பெயின் இருக்கும், அப்புறம் பாடி பெயின் இருக்கும். அந்த மாதிரி தொந்தரவு மூச்சுத்திறல் மாதிரி தான் வரும். சைனஸுங்கிறது உங்களுக்கு மூக்கடப்பு, மூக்கில் சளி மாதிரி ஒழுகிறது, ஒற்றை தலைவலி இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். இதுவும் வேறு, அது வேறு. அது ஒரு அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது நாள்பட்ட பிரச்சனை. உங்களுக்கு தூசி எதாவது இருந்துச்சுன்னா, சிகரெட் பிடிச்சிங்கன்னா, புகை இருந்ததுனா வரக்கூடிய ஒரு பிரச்சனை. நீங்கள் இது அதுவும் குழப்பிக்க வேண்டாம். அப்படி சந்தேகம் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், அவங்க கிளியராக சொல்லுவாங்க. டெல்லியிலிருந்து அடுத்ததாக நேயர் வெங்கடகிருஷ்ணன் இணைப்பினை இருக்கிறார். வெங்கடகிருஷ்ணன் உங்களை கேள்வி என்ன? இதுக்கு சம்மந்த ஹலோ வணக்கம் வெங்கடகிருஷ்ணன், உங்களை கேள்வி. சார் குட் ஈவினிங் சார், நான் டெல்லியிலிருந்து பேசுறேங்க. எனக்கு ஆக்சுவலி தெரிய வேண்டியது இந்த ஆஸ்மா கொஞ்சம் இருக்கு. சரிங்க, கேள்வியை முழுமையா சொல்லுங்க. ஆஸ்மா கொஞ்சம் இருக்கு. பட் அது வந்து எப்படி கேட்டீங்கன்னா, அந்த முதல்ல வந்து நிகழ்ச்சியை பாருங்க. டாக்டர் கோவிந்தராஜலு இதுக்கு உங்களோட பதில். சார் ஆக்சுவலாக ஆஸ்மாட்டிக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆனாக்கா சிவியரிட்டி அதிகமான இவருக்கு சேஞ்ச் ஆகியும் சிவியரிட்டி ஆகலைன்ற கேள்வி. அது கொரோனாவாக இருக்குமான்னு மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அந்த ஆஸ்மாட்டிக் வந்து சிவியர் ஆகுது, அதிகமாக ஆகுது. ஏற்கனவே இருந்த வீரியத்தோட நோய் அதிகமாக மூச்சு வாங்குது, இல்லை அதிகமாக இரும்பல் சளி, ஃபீவர், த்ரோட் பெயின், இல்லை உடல் உபாதைகள், அந்த மாதிரி புதுசாக ஏதாவது சிம்டம்ஸ் நோய் அறிகுறிகள் வந்தாக்கா கொரோனா தொற்று சந்தேகப்படலாம். இது கிளைமேட் சேஞ்ச் ஆகி அவருக்கு வரலன்னாக்கா ப்ராபப்ளி கொரோனா தொற்று இருக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ராபப்ளி அவருக்கு கொஞ்சம் கொரோனா வரலை. அந்த மாதிரி ஆஸ்மாட்டிக் பிகமிங் ஏ சிம்டமேட்டிக் எதுவும் இது வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு அறிகுறி கிடையாது சார். ஓகே. கிளைமேட் சேஞ்ச் ஆனால் நல்லா இருக்காரு,
கிளைமேட் சேஞ்ச் தான் எனக்கு ஆஸ்மா வருமே, நல்லா இருக்குன்னா இப்போ கொரோனா இருக்குமான வாய்ப்பு இல்லை சார். இந்த சாதாரணமான ஆஸ்மா வரலை அப்படின்றதுக்காக கொரோனா வந்திருக்குமானு சந்தேகப்பட வேண்டாம், இது இயல்பாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க டாக்டர். அடுத்ததாக காஞ்சிபுரத்திலிருந்து நேயர் தெய்வமணி இணைப்பில் இருக்கிறார், அவரோட பேசலாம். தெய்வமணி, உங்களுடைய கேள்வி என்ன? தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 6426 பேரிடம் கொரோனா தொற்று என்பதை தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 82 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக உயிரிழப்பு என்பது 3741 இருக்கிறது. கொரோனாவின் காரணமாக இதுவரைக்கும் தமிழகத்தில் 3741 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதேநேரம் தொற்றால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை என்பது 234,114. இதில் குணமடைந்து வீடு திரும்பியோர் எண்ணிக்கை என்பது 172,883. நேற்று மற்றும் சுமார் 82 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே நேரம் தொற்றின் காரணமாக நேற்று குணமடைந்து வீடு திரும்பியோர் எண்ணிக்கை 5,927 பேர். சராசரியாக தொற்றால் பாதிக்கப்படுவோருக்கும் குணமடைந்து வீடு திரும்புவோருக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது பெரிய அளவுக்கு இல்லை. ஏறக்குறைய 90% பேர் ஒவ்வொரு நாளும் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். ஆனால் கடந்த 6 நாட்களாக நிலவி வந்த போக்கு என்பது அந்த எண்ணிக்கையில் சற்று மாற்றத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று முன்தினம் 6,900 நெருங்கி வந்த தொற்று பாதிப்பு என்பது இன்று 6,426 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் ஒட்டுமொத்த எண்ணிக்கை என்பது 234,114. அதேபோன்று தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் என்னுடைய பாதிப்பு என்பது 1117 இருக்கிறது. பிற மாவட்டங்களில் எண்ணிக்கை என்பது 5,000 கடந்திருக்கிறது. மாவட்டங்களில் தொடர்ச்சியாக காணப்படக்கூடிய அதே வீச்சை போல மாவட்டங்களிலும் தற்போது கொரோனா தொற்றுடைய எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. சென்னையில் பாதிப்பு கடந்த சில நாட்களாக 1200 இருந்து வந்தது, இந்த நிலையில் தற்போது 1117 குறைந்திருக்கிறது. சென்னை பாதிப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழக பாதிப்பில் சென்னையுடைய பாதிப்பு என்பது 41% இருக்கிறது. பிற மாவட்டங்களில் 5,309 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் 1117 பேர் கொரோனாவின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் ஒவ்வொரு நாளும் குணமடைந்தோர் விகிதம் என்பது சராசரியாக அதிகரித்து வருகிறது. திருவள்ளூர், நெல்லையில் தலா 382 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 370 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியை பொறுத்தவரைக்கும் 316 பேரும், மதுரையில் 225 பேரும் தொற்றுக்காலாக இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சாரதா இணைகிறார். சாரதானுடைய பின்னணி என்ன? நீங்க விரிவாக கூறியது போல தமிழகத்தில் இன்றும் கொரோனா பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. கடந்த சில நாட்களை ஒப்பிடும் பொழுது இந்த எண்ணிக்கை என்பது சற்று குறைவாக இருந்தாலும் கூட 6,000 அதிகமானவர்களுக்கு ஒரே நாளில் பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து நம்மளுடைய செய்திகளிலும் பதிவு செய்து வருகிறோம். மாவட்டங்களில் இந்த பாதிப்பு என்பது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக நெல்லை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை பார்த்தால் அங்கு பாதிப்பு என்பது அதிகமாகி வருகிறது. அதே போன்று பரிசோதனைகளையும் அங்கு மாவட்டங்களில் அதிகரிக்கத்தான் செய்கிறார்கள். நாம் பரிசோதனைகள் செய்து அதற்கான முடிவுகள் தாமதமாக வருகின்றன என்பது போன்ற புகார்கள் இருந்தது, அதையும் கூட பதிவு செய்திருந்தோம். அதற்கு பிறகு ஒரு சில மாவட்டங்களில் ஆய்வக தொழில்நுட்பர்களை பதவியில் வைப்பதற்காக அவர்களை பணி அமர்த்துவதற்கான உத்தரவுகள் சில இடங்களில் போடப்பட்டிருக்கின்றன. எனவே பரிசோதனைகளை களத்தில் அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. நோய் பாதிப்பு அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்மளுடைய பரிசோதனைகளை குறைத்துவிடக் கூடாது என்பதுதான் அவர் அனைவருடைய பொது சுகாதார நிபுணர்கள், மருத்துவர்கள், களத்திலிருந்து பணியாற்றுபவர்கள், இந்த பாதிப்பினுடைய தீவிரம் எப்படி இருக்கிறது என்பதை ஊற்று நோக்குபவர்கள் அனைவருடைய கருத்தாகவும் இருக்கிறது. எனவே அந்த பரிசோதனைகளை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
மேலும் தீவிர சிகிச்சை தேவைப்படக்கூடிய நோயாளிகளுக்கான வசதிகளை செய்து தருவதற்கான நடவடிக்கைகளும் கூட தொடர்ந்து அரசு தரப்பில் அரசு மருத்துவமனைகளிலும் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நோயாளிகளுக்கு மருத்துவமனைகளில் இடம் இல்லை என்ற நிலை தற்பொழுது இல்லை, அதாவது சென்னையில் அது போன்ற நிலை இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. மற்ற மாவட்டங்களில் பாதிப்பு அதிகமாக இருந்தாலும் கூட இப்பொழுதும் கூட மாநிலம் முழுவதும் பார்த்தால் சென்னையில் தான் அதிகமான பாதிப்புகள் இருக்கின்றன. எனவே மற்ற மாவட்டங்களில் பாதிப்புக்கு ஏற்றவாறான மருத்துவ கட்டமைப்பு என்பது தயார் செய்யப்பட்டும் தயார் நிலையிலும் இருந்து வருகிறது. இன்று ஒரே நாளில் 82 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நமக்கு தொடர்ந்து கவலை அளிக்கக்கூடிய எண்ணிக்கை என்பது இதுவாகத்தான் இருந்து வருகிறது. கொரோனாவால் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது பாதிப்பு சற்று அதிகம் குறைவு என்று இருந்தாலும் கூட இந்த எண்ணிக்கை என்பது மாறாமல் தொடர்ச்சியாக இந்த நிலையிலேயே இருந்து வருகிறது என்பதை பார்க்கிறோம். இன்று உயிரிழந்தவர்களில் 21 பேர் சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், 5 பேர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டில் 3 பேர். இதுக்கு அடுத்தபடியாக அதிகமாக மதுரையில் 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மதுரையிலும் கூட நாம் பார்க்கிறோம் அரசு தரப்பிலிருந்து ஒரு நாளைக்கு 3000 மாதிரிகள் என்ற அளவில் அங்கு பரிசோதனை செய்யப்படும் என்ற அறிவிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. எனவே தமிழகத்தில் சென்னையில் பாதிப்பு என்பது இதுவரை 12,000 மேற்பட்டவர்கள் என்பது தற்பொழுது சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள். இந்த நிலைமை என்பது சென்னையை பொறுத்த வரைக்கும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அதற்கான தளர்வுகள் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில் நாளை அதற்கான கூட்டம் முதல்வர் தலைமையில் நடைபெறக்கூடிய நிலையில் சென்னையில் பாதிப்பு என்பது கடந்த 2 வாரங்களாகவே தொடர்ச்சியாக ஒரு சீரான நிலையில் இருக்கிறது என்பது நமக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. எனினும் மற்ற மாவட்டங்களில் பாதிப்புக்கு ஏற்றவாறாக இந்த ஊரடங்கு கட்டுப்பாடுகளும் தளர்வுகளும் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம், தென் மாவட்டங்களில் பாதிப்பு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் கூட ஆரம்பத்தில் தொற்று பாதிப்பு என்பது இல்லாமல் முற்றிலும் இல்லாமல் இருந்த மாவட்டமாக இருந்த ஒரு மாவட்டம் நீலகிரி, அந்த மாவட்டத்தில் கூட தற்பொழுது 158 பேர் சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பாதிப்பு என்பது பரவி இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக ஒரு பக்கம் எடுத்து வரப்பட்டு வருகிறது. இன்றைய நிலவரப்படி 119 ஆய்வகங்களுக்கு தமிழகத்தில் அனுமதி வழங்கப்பட்டு அந்த பரிசோதனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த 4 நாம் கற்றுக்கொண்ட பாடத்தில் இந்த நோயினுடைய தீவிரம் எப்படி இருக்கிறது, அதற்கான அறிகுறிகள் வெவ்வேறாக எப்படி இருக்கின்றது, நோயை எப்படி கண்டறிய வேண்டும் என்பது குறித்தான பல பாடங்களை மருத்துவர்களும் பொதுமக்களும் கூட கற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே சென்னையில் கற்றுக்கொண்ட பாடத்தை மற்ற மாவட்டங்களில் அதனை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனைகளில் நோயாளிகளை எப்படி கையாள்வது என்பது குறித்தான சில அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. முதலில் எந்த மாதிரியான அறிகுறிகள், அதாவது சளி இருமல் போன்ற அறிகுறிகள் மட்டுமே முக்கியமாக கூறப்பட்டது. தற்பொழுது வயிற்றுப்போக்கு உள்ளிட்டவையும் கூட அறிகுறிகளாக கூறப்பட்டு அந்த அறிகுறிகள் இருப்பவர்களுக்கும் கூட கொரோனா பரிசோதனை என்பது செய்யப்படுகிறது. எனவே பரிசோதனைக்கு யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதிலிருந்து, என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதிலிருந்து பல பாடங்களை சென்னையில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். பொதுமக்களும் அதனை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் பாதிப்பு குறைந்ததற்கு பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக சில இடங்களில் தாங்களே முன்வந்து பரிசோதனை செய்து கொண்டதும் ஒரு காரணமாக பொது சுகாதார நிபுணர்களால் கூறப்படுகிறது. எனவே இந்த நிலையில் மற்ற மாவட்டங்களிலும் கூட சென்னை அளவுக்கான பாதிப்பு வராமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிறைய விரிவான தகவல்களை பரிந்துரை சாரதா, உங்களுடைய தகவல்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக நம்முடைய அரங்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் ஜெயவர்த்தன் பேசலாம். திரு ஜெயவர்த்தன், தமிழக முதலமைச்சர் ஒரு முக்கியமான தளர்வுகளை கொடுத்திருக்காரு. சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் 100% பணியாளர்களோடு தொழிற்சாலையில் இயங்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தொழிற்சாலைகள் 100% இயங்கலாம் அப்படின் போது பணியாளர்கள் அதிக அளவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பணியாளர்களுக்கான எண்ணிக்கை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தாலும் எல்லா தொழிற்சாலைகளும் இயங்கலான போது சாலையில் போக்குவரத்து அதிகமாகும், மக்களுடைய புழக்கம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நெருக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம தயாராகிட்டோமா, இந்த தளர்வு அப்படின்றது இதுக்கு நம்ம தயாராகிட்டோம் அப்படின்றது தான் காட்டுதா? நாம் இப்போ வந்து இப்போ இந்த இது வந்து புது வைரஸ், 4 மாதத்துக்கு முன்னாடி அதாவது பிப்ரவரி மார்ச்சில் இருந்த நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கும்
இப்போ நம்ம ஜூலை ஆகஸ்ட்ல இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மக்களுடைய நல்ல விழிப்புணர்ச்சி இருக்குது. இப்போ எங்கே போனீங்கனாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறாங்க. மாஸ்க் எல்லாம் மாஸ்க் போட ஜனங்களை பார்க்குறது ரொம்ப ரேரு. எல்லோரும் சமூக இடைவெளி முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம நம்மளை சுய ஒழுக்கத்தை இது பண்ணோம்னா தொழிற்சாலைகள் 100% வேலை செய்கிறதுல எந்த ஒரு பிரச்சனை வராதுன்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் தொழிற்சாலை அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு தரணும். அவங்க அந்த ஒரு சமூக இடைவெளியை கொடுக்கறதுக்கு அவங்க ரெஸ்ட் டைம் உட்காந்து சாப்பிட்ற போது டாய்லெட் இந்த மாதிரி இடத்துல சில வசதிகள்லாம் அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இயங்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது வந்து இது தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது. இன்னொரு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் வரைக்கும் கூட இது இருக்குது. இதனால் நம்ம இந்த மாதிரி எல்லாம் இப்போ நியூ நார்மல் எல்லாமே சொல்கிறாங்களே அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம பழகிக்கணும். உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, ஒன்றா உட்காந்து ரெஸ்ட்டுக்கு போகிறது, இது டாய்லெட் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இது பண்ணோம்னா வி கேன் மேனேஜ். இதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுது எனக்கு. ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த சிக்கல் இந்த தளர்வுகள் அப்படின்றது பொருந்தும் அப்படின்றது யதார்த்தம். ஆனால் அவங்க ஒரே பொருளையோ அல்லது அவங்க ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தின அடுத்த பொருள் அடுத்தவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடைமுறை பின்பற்றலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது கொரோனா காலத்துடைய சிறப்பு நேரலை தொடரும். வணக்கம். இது கொரோனா காலத்துடைய சிறப்பு நேரலை. மக்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ ரீதியிலான சந்தேகங்களை கீழே திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு அரங்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரிடம் அதற்கான ஆலோசனையும் பதிலையும் கேட்டு பெறலாம். அடுத்ததாக நம்முடன் இணைப்பில் நேயர் ஷாகுல் அமித் இருக்கிறார், அவருடன் பேசலாம். ஷாகுல் அமித், உங்களுடைய கேள்வி என்ன? சார், நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் சார், போர்வூர்ல. சரிங்க. ஆமாம், நான் இருக்கிற ஒரே ரெண்டு ஒரே இதில் ரெண்டு வீடு இருக்குங்க சார், பக்கத்து பக்கத்தில் இருக்கோம். சரி. எட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு கொரோனா இருக்கு. சரிங்க. அவங்க வீட்லேயே இருக்காங்க. நாங்கள் இந்த எட்டு சைடில் இருக்கோம். எங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. நாங்கள் எப்படி சார் பாதுகாப்பு கொண்டு வர்றது? நீங்கள் ஒரே இடத்த ஏதாவது பொது இடமா பயன்படுத்துறது ஏதாவது இடம் இருக்குங்களாங்க? நீங்கள் எடுத்த வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறீங்க, பொது இடம் பயன்படுத்துறது ஏதாவது இடம் ஒன்றா பயன்படுத்துறீங்களா? இல்லைங்க சார், பொது இடம்ங்கிறது நான் பாய்க்கும்போது வாசல் எல்லாம் கார் பார்க்கிங் எல்லாம் ஒரே இடத்துல தான் சார் இருக்குது. வீடு வந்து மட்டும் எங்கள் வீட்டுக்கு அவங்களுக்கும் 4-6 அடி கேப்பு சார். சரி. வாசல் எங்கள் வாசலுக்கு அவங்க வாசலுக்கு 6 அடி கேப்பு. சரி, ஓகே. நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். டாக்டர் கோவிந்தராஜில் இதுக்கு உங்களுடைய பதில். சார், ஆக்சுவலாக கொரோனா பாதிப்பு இருக்கிறவங்க வீட்டில் அவங்கள வந்து ஐசோலேஷன் அல்லது தனிமைப்படுத்திடுவாங்க வீட்டுக்குள்ளேயே. அவங்க வெளியே வராத மாதிரி நம்மளுடைய மாநகராட்சி துறையினர் நிறைய பாதிப்பு இருந்தாக்க அவங்கள அட்மிட் பண்ணிடுவாங்க. அவங்க ஃபேமிலியை குவாரண்டைன் பண்ணிடுவாங்க, வீட்டில் தனிமைப்படுத்திடுவாங்க. இல்லை ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படின்னா மாநகராட்சியில் அவங்கள ஐசோலேட் பண்ணி வீட்டுக்கு வெளியில் வர விட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே மாநகராட்சியிலிருந்து கொடுப்பாங்க. அவங்க வெளியே வராதனால தொற்று இவங்களுக்கு பரவாது. இவங்க தொற்று எப்படி தடுக்கணுன்னாக்கா இவங்க மாஸ்க்கு கண்டிப்பாக போடணும், ஹேண்டு சானிடைசேஷன், ஹேண்ட் சானிடைசேஷன் வாஷ் பண்ணுறது, ஃப்ரீக்வெண்ட் வாஷிங்கு, அந்த இடைவெளி, அந்த அவங்க வீட்டுக்கு பக்கமாக போகாமல் 1 மீட்டர் இடைவெளியிலேயே அந்த இடத்த தவிர்த்து போகலாம். அவங்க வெளியே வராதனால வீட்டுக்குள்ளேயே ஐசோலேட் ஆகிருக்கிறதுனால இவங்களுக்கு தொற்று பரவ வாய்ப்பு குறைவு தான். பொதுவான இடத்துல அவங்க கார் பார்க்கிங் இது போன்ற இடங்கள் எல்லாம் பயன்படுத்துகிறோம், ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் 6 அடி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் குழந்தைங்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க. காற்றின் மூலமாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில மருத்துவ ஆய்வறிக்கைகள் சுட்டி காட்டுது. 6 அடி அப்படின்றது அவங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், எப்போவுமே வீடை பூட்டியே வச்சுருக்கணுமா, குழந்தைங்களை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக கையாளணும், அதுக்கான உங்களுடைய அதுக்கான ஆலோசனைகள் சொல்லுங்கள் டாக்டர் கோவிந்த். சார், தேவையானால் மட்டுமே வெளியே குழந்தைகளை வெளியே அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களும் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி இருக்கலாம். கடைக்கு ஏதாவது போகணுன்னாக்கா மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிட்டு கடைக்கு போயிட்டு வந்து மறுபடியும் கால் கை கழுவிக்கிட்டு வெளியில் ஏதாவது காமனாக ஒரு டேப் இருந்துச்சுன்னா காலை கழுவிக்கிட்டு, இல்லை வீட்டுக்குள்ளே வந்தோடனே எந்த பொருளையும் தொடாமல் காலை கையை கழுவிக்கிட்டு மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு
அந்த இடைவெளி மெயின்டைன் பண்ணிட்டுருக்கலாம். காமன் கார் பார்க்கிங்கன்னும் போது நம்ம மாநகராட்சியில் வந்து அந்த கொரோனா தொற்று இருக்கிற வீட்டை சரௌண்டிங்கை வந்து சானிடைஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ சானிடைசேஷன் பண்ணுறதுனால அந்த தொற்று பரவல் கொஞ்சம் அதிகரிப்பு குறையும். தொற்று பரவல் அதிகரிப்பு இவங்க மெயினாக ஃபாலோ பண்ண முடியுது. எந்த பொருளையுமே தேவையில்லாமல் காமன் ஏரியாவில் டச் பண்ணக்கூடாது. அதெல்லாம் டச் பண்ணாலும் வாஷ், ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங், ஃப்ரீக்வெண்ட்டாக கை கழுவுறது, மாஸ்க்கு, தேவையான மட்டும் வெளியே போய் கடைக்கு போயிட்டு வரதோ இல்லை ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே போய் கடைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வருது அந்த மாதிரி இருந்துக்கலாம். வயதானவர்களை வீட்டிலேருந்து வெளியே அனுப்பாமல் வீட்டுக்குள்ளேயே பார்த்துக்கலாம். அத்தியாவசியமான காரணங்கள் இல்லாமல் எதுக்கும் வெளியில் போகாதீங்க. முடிந்த அளவுக்கு கை கழுவுங்க. எப்போவுமே கை கழுவுற பழக்கத்தை பின்பற்றுங்க. முகக்கவசம் அணிஞ்சுக்கோங்க. மாநகராட்சி ஊழியர்களை அழைச்சி அங்கே இருக்கக்கூடிய பொது பகுதியை நீங்கள் எதெல்லாம் ஒன்றா பயன்படுத்துறீங்களோ பயன்படுத்துவீங்களோ. அடிக்கடி கிருமி நாசினி தடுப்பு தெளிப்பு மருந்துகளை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி டாக்டர். அடுத்ததாக தேனியிலிருந்து நேயர் அன்பழகன் இருக்கிறார். அன்பழகன், உங்களுடைய கேள்வி என்ன? சார், என் பேர் அன்பழகன் சார். அதாவது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கொரோனா தவிர பிற நோயால் வந்துட்டு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சார். அதாவது கண் பார்வை, இது வந்துட்டு அப்படி இருக்கும்போது இது எப்போ இந்த கொரோனா சரியா, ஏன்னா நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட்டே எடுக்க முடிய மாட்டேங்குது. இப்போ ஆயுர்வேதிக்கில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு கேரளா போனோம்னா கேரளா போக முடியல, நாகர்கோவில் போகலான்னா நாகர்கோவில் போக முடியல. எங்களை மாதிரி பிற நோயால் பாதிக்கப்படுறவங்களுக்கு என்ன சார் தீர்வு? இப்போ வந்துட்டு கண் பார்வை என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு உங்களுக்கு கண் பார்வையில்? கண் பார்வையில் இந்த பாப்பிலோ டீமா அப்படின்னு சொல்லி, அதாவது ஃப்ளூட் வந்து அதிகமாக சுரந்து கண் நரம்பை பாதிச்சிருச்சு. இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து அலோபதியில் அவ்வளோவா கிடையாது, ஆயுர்வேதிக்கில் தான் இருக்குங்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த லாக்டவுன்னால் எங்கேயுமே போக முடியாமல் கிடக்கும், குவாரண்டைன் அப்படி இப்படின்னு. இப்போ எங்களை மாதிரி பிற நோயை, கொரோனாவை தவிர பிற நோயால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப, ஆனால் இதை வந்துட்டு திருப்பி ரொம்ப நாள் கழித்து பார்த்தோம்னா இந்த நோய் வந்துட்டு திருப்பி ரெக்கவரி ஆக முடியாத ஸ்டேஜ் ஆயிருமோ அப்படிங்கிற பயம் எங்களுக்கு இருக்குது. உங்கள் கேள்விக்கான பதில் நிச்சயமாக தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்கள் கேள்விக்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும். டாக்டர் ஜெயவர்தன், இதுக்கு உங்களுடைய பதில்? இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அத்தியாவசியமான எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் எதையுமே நம்ம ஸ்டாப் பண்ணல. அவர் சொல்கிற இதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. அவர் இப்போ தேனியில் இருக்காருன்னு சொல்கிறாரு. மதுரையில் நிறைய கண் ஆஸ்பத்திரிலாம் இருக்குது. தேனி மருத்துவமனை, மருத்துவமனையும் அவங்க மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையும் அவங்க அணுகலாம். இல்லை அவங்க வந்து இப்போ வந்து அலோபதி வேண்டாம், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் தான் வேணும்னு சொன்னாங்கன்னா அது முறையான இபாஸ் வாங்கிக்கிட்டு போயிட்டு வரதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் தமிழக அரசாங்கம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்த விதமான அத்தியாவசிய எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எதுவுமே எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. அது தனியாக இங்கிட்டு தான் இருக்குது. மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரோனாக்குன்னு ஒரு தனி மருத்துவமனை அங்கங்கே அமைச்சிருக்கிறாங்க. அது இல்லாத மற்ற தேவைகளுக்காக மருத்துவங்களையும் மருத்துவமனைகளையும் தனித்தனியாக அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் காண்டாக்ட் பண்ணாலே அவங்களே சொல்லுவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் போனாவே கரோனா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறது வந்து தேவையில்லாத பயம். அவங்க தைரியமாக போகலாம், போயிட்டு அதுக்கான தனி இடத்துல அவங்க கண்டிப்பாக அவங்க காட்டலாம். இப்போ எந்த சேவையும் நம்ம நிறுத்தி வைக்கல. பிரசவ சேவை ஆகட்டும், அவசர சிகிச்சை ஆகட்டும், குழந்தைகளுக்கான வைத்தியம் ஆகட்டும், அவசர சிகிச்சையான அவசரமான ஆப்ரேஷன், இந்த மாதிரி எல்லா வியாதியாக எல்லா வியாதிக்கான வைத்தியமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம வியாதியுமே நம்ம நிறுத்தி வைக்கல. தைரியமாக மருத்துவமனை அணுகலாம். முறையான இபாஸ் விண்ணப்பிச்சு நீங்கள் இது அத்தியாவசியமான ஒரு மருத்துவ தேவைனாலும் நீங்கள் முறையாக இபாஸ் விண்ணப்பித்து அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி டாக்டர். தொடர்ந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். டாக்டர் ஜெயவர்தன், இன்றைக்கி எல்லாருமே மாஸ்க் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும்பாலான மக்கள் துணியால் செய்யப்பட்ட மாஸ்கை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மாஸ்க் அணியணும் அப்படின்ற விழிப்புணர்வு இருந்தாலும் கூட அது எப்படி கையாளணும், அது எப்படி முறையாக அணியணும் அப்படின்ற குழப்பம் இன்னும் நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ எல்லோரும் மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை தவறாக போடுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு வராங்க, பக்கத்தில் வரும்போது அதை கழட்டி விட்டுட்டு மூக்கு வாயை திறந்து வச்சுட்டு பேசுகிறாங்க. அது பண்ணக்கூடாது. மாஸ்க் போடுற போது துணி மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு நாளைக்கு ரெண்டு மாஸ்க் யூஸ் பண்ணணும், ரெண்டு அல்லது மூணு வரைக்கும் யூஸ் பண்ணணும். ஒரே மாஸ்க்கை நாலு கணக்காக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் யூஸ் பண்ணின துணி மாஸ்க்கை துவச்சி நல்லா வெயிலில் உலர்த்திட்டு அடுத்து அப்புறம் தான் மறுபடியும் யூஸ் பண்ணணும். அப்புறம் சர்ஜிக்கல் மாஸ்க்னு சொல்லுவாங்க, 3-ply சர்ஜிக்கல் மாஸ்க், மெடிக்கல் மாஸ்க்குங்க, இது அந்த இந்த மாதிரி மாஸ்க். இந்த மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுற போது என்னென்னா இந்த முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கமும் தொடக்கூடாது. இப்படி இது இப்படி காதில் இப்படி போட்டுக்கலாம். நீங்கள் இப்படி போட்டுக்கலாம்,
இங்கே முன்னாடி வாய் இந்த பக்கம் இங்கே எல்லாம் எதுவும் தொடப்படாது. அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இப்படி சைடில் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நீங்கள் இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உள்ளுக்குள்ளேயே வெளியில் இது மாதிரி தொடக்கூடாது, இது மாதிரி பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லோரும் இந்த மாஸ்கில் வந்து வால்வு வச்சு யூஸ் பண்ணுறது போட்டுட்டு வராங்க. அந்த வால்வு வச்சு மாஸ்க் வந்து கொரோனாவுக்கு அது வந்து எந்த விதத்திலும் உபயோகப்படாது, அதை யூஸ் பண்ணுறது தவிர்க்க வேண்டும். தவிர்க்கணும்னா அது யூஸ் பண்ணவே கூடாது. வால்வு இருக்கிற மாஸ்க் வந்து அது வந்து மெயின்லி என்னென்னா இண்டஸ்ட்ரி மாதிரி இடத்துல, வேறு இந்த போக இது ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய மாஸ்க், அது வந்து கொரோனாவுக்கு நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இந்த அதான சிம்பிள் சர்ஜிக்கல் மாஸ்க் இதுவே போதும், இதுவே நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஆனால் இது முறையாக நம்ம உபயோகிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மாஸ்க் தான் யூஸ் பண்ணணும், முன்னாடி பின்னாடி தொடுறதை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். அதே மாதிரி ஒருத்தரோட மாஸ்க் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணணும், ஷேர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணணும். ரெண்டாவது, மாஸ்க் யூஸ் பண்ணினதுக்கப்புறம் அதை முறையாக நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணணும், சும்மா கண்ட இடத்துல போட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா மாஸ்க்கில் யூஸ் பண்ணுற போது அதில் வைரஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் கேர்லெஸ்ஸாக கண்ட இடத்துல வைக்கிறது, டேபிளில் வைக்கிறது, வீட்டில் எங்கேயாவது போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி இடத்துல போட்டு வச்சாலும் அது மூலம் வைரஸ் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் மாஸ்க் போட்டிருந்தேன் வைரஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. மாஸ்க்கை முறையாக அதுக்கான ஒரு டஸ்ட்பினில் கொடுத்துருவோம், மூடின க்ளோஸ் பண்ண டஸ்ட்பினில் போட்டு முறையாக கார்ப்பரேஷனில் நாம் வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அண்மையில் வேலூர் மாவட்டத்தில் கீழே கிடந்த மாஸ்க் எடுத்து பயன்படுத்தினால 9 பேருக்கு கொரோனா தொற்று அப்படின்றது வந்ததை கூட நம்ம செய்தியில் பார்த்தோம். அடுத்ததாக அரியலூர்லேருந்து நேயர் மணிவணன் இருக்கிறார், உடன் பேசலாம். மணிவணன், உங்களை கேள்வி என்ன? பொதுபோக்குவரத்து தவிர எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி சார் இது கொரோனா வந்து ஒழியும்? என்னோட கேள்விதான். இதை ஸ்டிக் பண்ணா தானே ஒழியும், ஒழியும் கொரோனா? சரி, ஓகே, இது உங்களுடைய கருத்து, இது கருத்தா எடுத்துக்கலாம். அடுத்ததா வேற ஏதாவது குறிப்பிட்ட கேள்வி இருக்கா திரு மணிவண்ணன்? சரி, ஓகே. டாக்டர் கோவிந்தராஜலு, ஊரடங்கு மக்கள் சரியாக பின்பற்றதில்லை, ஆனால் ஊரடங்கு மட்டுமே கொரோனாவை ஒழிப்பதற்கான வாய்ப்பு இல்லை, அதை தாண்டி நிறைய விழிப்புணர்வும் பாதுகாப்பு நடைமுறைகளும் மக்கள் கையாளணும் அப்படின்னு அரசு வலியுறுத்திருக்கு. ஆனால் ஊரடங்கு முழுமையாக மக்கள் பின்பற்றாத போது அதை குணா கடுமையாக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு தளர்வுகள் கூடுதலாக மக்களுக்கு தளர்வுகள் கொடுக்கணும். ஆனால் எதுக்காக அரைக்குறையான ஊரடங்கு அப்படின்றது மக்கள் கேள்வி கேட்குறாங்க, இதுக்கு என்னுடைய பதில் என்ன? சார், ஊரடங்கு நிச்சயமாக கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கும், ஆனால் மக்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அரசாங்கம் ஊரடங்கு உத்தரவிட்டால் அதை செவ்வனே எல்லாரும் பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றினாக்கா ஓரளவுக்கு கொரோனா தொற்று குறையும். அந்த ஊரடங்கு தளர்வு கொடுத்தாலும் அவங்க மெயினாக பின்பற்ற வேண்டியது ஹேண்ட் வாஷிங், மாஸ்க்கு, சோஷியல் டிஸ்டன்சிங், இது மூணு தான் மெயின். ஊரடங்கு இருந்தாலும் ஊரடங்கு இருக்கும் போதும் சில காரணத்துக்காக வெளியில் போகிறோம் இல்லை வீட்லேயே கூட, இந்த ஹேண்ட் வாஷிங், மாஸ்க்கு, சோஷியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பாக பின்பற்றி ஆகணும். ஊரடங்கு ஓரளவுக்கு தொற்றை குறைக்கும், மக்களும் விழிப்புணர்வோடு அதை ஃபாலோ பண்ணணும். ஊரடங்கு ஊரடங்கு தொற்றை குறைத்தாலும் கூட முழுமையான மக்கள் விழிப்புணர்வு தான் கொரோனாவை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு. பன்ரூட்டில் இருந்து நேயர் சுப்பிரமணியன் இணைப்பில் நேயர், உடன் பேசலாம். சுப்பிரமணியன், உங்களுடைய கேள்வி என்ன? டாக்டர் ஜெயவர்தன், தொற்றுடைய பரவலை கட்டுப்படுத்தணும், அதை கணக்கிடணும் அப்படின்னா அதிக அளவுக்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளணும் அப்படின்றது நிறைய மருத்துவ நிபுணருடைய கருத்து. இப்போ 60,000-63,000 அளவுக்கு தொற்றுடைய பரவலை கட்டுப்படுத்த பரிசோதனைகள் அப்படின்றது மேற்கொள்ளப்படுது. இந்த எண்ணிக்கை அப்படின்றது போதுமா இல்லை இன்னும் அதிகரிக்கணுமா? நினைக்கிறேன் இன்னும் அதிகரிக்க முடிஞ்சதுன்னா அதிகரிக்கலாம். எனி கம்யூனிகபிள் டிசீஸ் இந்த பேண்டமிக்கில் வந்து மூணு பண்ணணும், நம்ம டெஸ்ட் பண்ணணும், ட்ராக் பண்ணணும், ஐசோலேட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணால் தான் நம்ம அவங்கள வந்து ட்ராக் பண்ண முடியும், ஐசோலேட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு தோராயமாக 60,000-70,000 டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இப்போதைக்கு இது போதுமானது. பட் இன்னும் நோயின் தொற்று அதிகமாகிற போது தேவைப்பட்டால் இன்னும் கூட அதை அதிகப்படுத்தலாம்.
இப்போதைக்கு இந்த நம்பர்ஸ் வந்து போதுமானது தான் தெரியுது. டாக்டர் கோவிந்தராஜலு, இன்னைக்கு சென்னையில் பொறுத்த வரைக்கும் தொற்று ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை தரப்பில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. ஸ்பைக் ஒரு உச்ச நிலையை அடைந்த பிறகு தான் அந்த எண்ணிக்கை வந்து அதிக அளவுக்கு ஒரு ஸ்பைக் போயிட்டு தான் ரொம்ப குறையும், அதை பின்னு தான் அந்த கிராஃப் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ நிபுணர்கள் சொன்னாங்க. இப்போ அந்த எண்ணிக்கையை நம்ம கடந்துட்டோமா, இல்லை இரண்டாவது அலை மறுபடியும் வீச ஆரம்பிக்குமா? இப்போது நம்ம அந்த ஸ்பைக்கு தாண்டி பிளாட்டு வந்துட்டோம் சார். இரண்டாவது அலை மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க, இரண்டாவது அலை வீச வாய்ப்பு இருக்குன்று. ஆனால் இப்போதைக்கு நமக்கு சென்னையில் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அந்த பிளாட்டு ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதை ரீச் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் இது ஸ்டெபிலிட்டி வந்திருக்கு. பட் ரெண்டாவது அலை செகண்டு ஃபேஸ்ன்றது வேவ்ன்றது வந்து நிறைய நிபுணர்கள் ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க. பட் அது சாத்தியமா இல்லையா, அது வந்து வருமானது கேள்விக்குறி. இப்போது நம்ம ஸ்பைக் ரீச் ஆகி பிளாட்டு ரீச் ஆகி சென்னையில் கட்டுக்குள் அடங்கியிருக்கு. நிறைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பயந்துட்டு இருவருடைய வர்க்கும் கருத்து பயிருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.